இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஏஏ சோஷியல்ஸில் இருக்கோம். இங்கே வந்துட்டு ஒன் நைட் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏகன் எம்சி தேவேஷ் அவங்களாம் சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து ஏகன் அந்த ஆர்டிஸ்ட் ராப் நம்ம இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அது மீண்டும் வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம இங்கே கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏங்க ஆர்டிஸ்டா நான் பாருங்க எவ்வளவு ஒரு எளிமையா இந்த மாதிரி சட்டை போட்டு நீங்க பெர்ஃபார்ம் பண்ண போறது. சோ இவர் வந்து ஒரு ராப்பர் ஏகன் அன்பு கணபதி. ஸோ இன்றைக்கி சொல்லுங்கள் அன்பு கணபதி அவர்களே, இன்றைக்கி வந்துட்டு அண்டர் டாக்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுது, அண்டர் டாக்ஸ்னால் என்ன, அது வந்துட்டு ஏன் இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற சொல்லுங்கள். அண்டர் டாக்ஸ்னால் வந்து நானும் தேவேஷும் எங்களோட டுவோ நேம் தான். அண்டர் டாக்ஸ் லைக் அண்டர் கிரவுண்டில் வந்து ஒரு அலப்பறையே பண்ண காற்று அலப்பறை பண்ணின்னு வெளி உலகத்துக்கு வந்து நாங்கள் யாருன்னு காட்டுறது தான் அண்டர் டாக்ஸ். இனி ஏன் இந்த ஷோ பேர் ஒன் நைட் ஸ்டாண்ட், அதை டின்டின் வச்சாரோ? அது டின்டினோட ஷோ. ஆக்சுவலாக இது வந்து சோஷியல் இதுக்கு முன்னாடி டின்டின் ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு, அதில் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அன்றைக்கி ஷிஃப்டியும் வந்து விளாக் எடுக்கிறேன்ட்டு தலையம் ஃபுல் மட்டையாயிட்டாரு. ஐ மீன் மட்டையாவில் விளாக் எடுத்து கூட வந்தவன் கூட வந்தவனால ஆ சாரி இந்த பேர் அதனால தலையம் ஒரு டீ டோட்டர்னு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. ஸோ என் பேர் எம்சி தேவேஷ், நான் ஒரு தமிழ் ராப்பர். ஒரு 3-4 வருஷமா ராப் பண்ணிருக்கேன். ரெண்டு ஆல்பம் ஒரு இபி ரிலீஸ் பண்ணிருக்கேன். அப்புறம் நிறைய சிங்கிள்ஸ் கொலாபரேஷன். முதல் ஆல்பம் பேர் வந்து பிக் ட்ரீம்ஸ் பேட் வைப்ஸ், ரெண்டாவது ஆல்பம் வந்து சூப்பாய், அதுக்கப்புறம் நடுவில் ஒரு இபி விட்டு அது பேர் ரீபர்த் 2020. ஸோ இது எல்லாமே ஸ்பாட்டிஃபைல இருக்கும். பட் அதை தாண்டி இன்னைக்கு இது ஈவெண்ட் பேர் ஒன் நைட் ஸ்டாண்டா? ஒன் நைட் ஸ்டாண்ட். ஏன் ஒன் நைட் ஸ்டாண்டு, யார் வச்ச அந்த பேரை? ஈவெண்ட் பண்ணவர்கிட்ட தான் கேட்கணும். ஆக்சுவலி டின்டின்ட்டு ஒரு ராப்பர், பெங்களூர் பேஸ்ட் ராப்பர், அவர் என்ன இன்வைட் பண்ணியிருந்தாரு, என்னையும் ஏகனையும் இன்வைட் பண்ணியிருந்தாரு, அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் வந்தாருன்னா கண்டிப்பாக ஒன் நைட் ஸ்டாண்ட் என்னன்னு கேட்குறோம் நம்ம. ஒரு இந்திய ஆர்டிஸ்ட்டு ஒரு 300 rupees போட்டு ஒரு டிக்கெட் விற்கிறாங்க, அவங்க அவங்களுக்கு வந்து அந்த 300 வந்து பெருசாக தெரியுது. நீங்கள் ஏன் 300 வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். நிஜமா 300 நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ஒர்த்தாக இருக்கும். லைக் யாருமே வந்து சும்மாலாம் இது பண்ணல, ஏன்னா லைக் நாங்கள் எல்லாருமே இதுக்காக அவ்வளோ ஒர்க் போடணும். நான் ஓப்பனாகவே சொல்லுவேன், எங்கள் பாட்டு சினிமா ஸ்டாண்டர்டு அளவுக்கு இருக்கும், ஒரு சில பாட்டு சினிமா ஸ்டாண்டர்டே பீட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். நான் தலைவர் சினிமா ஸ்டாண்டர்ட் தான். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஓமை கடவுளையில் வந்துட்டு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா காட் தீம் ஒன்று இருக்கும் அதில் பண்ணேன். இப்போ நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பர்சனலாக எனக்கு எப்படி இன்ட்ரோ பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னா, எங்களோட முதல் பாட்டான கேங் பாங் பாட்டோட மியூசிக் ப்ரோடான அர்பன் தோழா அவர் தான் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அன்பேன் புஷ்பா எல்லாருமே ரீமிக்ஸ் கேட்டிருப்பீங்க டெம்மோ மங்கி சேனலில், அந்த ரீமிக்ஸ் பண்ணதும் என் தலைவன் தான். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் இன்னைக்கு என்ன பாட்டு நீங்கள் யார் கூட எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறீங்க? முன்னாடி வந்துட்டு லைட் இப்படி வாங்கிட்டு தான் பேசணும். ஸோ இன்னைக்கு நான் வந்து ஏகனோடையும் தேவேஷோடையும் ஒரு ஒரு பாட்டு பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். இட்ஸ் எக்ஸைட்டட், ரொம்ப நாள் கழிச்சு பெர்ஃபார்ம் பண்ணுறோம், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஏங்க
இது பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களா? அது பேர் என்ன? ஐ லவ் யூ. ஆ, ஐ லவ் யூ பெர்ஃபார்ம். ஸோ ஐ லவ் யூ பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அது என்னோட ஃபேவரட்டான ஒரு பாட்டு.